ராணிப்பேட்டை மாவட்டம் அரைக்கோணம் அருகே பள்ளிகள் மாணவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அரைக்கோணத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் செய்யூர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் 9ஆம் வகுப்பு மாணவன் பயின்று வந்தான். இவர் வழக்கம்போல் காலையில் பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் மாணவன் மயங்கி விழுந்ததை அடுத்து சக மாணவர்கள் அவரை தூக்கிச் சென்று அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் உதயகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகமே அதிரும் அளவிற்கு மார்பில் அடித்துக் கொண்டு அழுது புலம்பிய காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. மேலும் மாணவன் உதயகுமார் இறந்து 3 மணி நேரம் கடந்தும் பள்ளி நிர்வாகம் சார்பில் யாரும் வெளியே வராமல் மௌனம் காத்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் பள்ளி ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.